ஒவ்வொரு ஆண்டும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும் சிபிஎஸ்இ கேஜி டூ டுவெல்த் காண்டாக்ட் நைன் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் நைன் ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ் மெட்ரிக் சிக்ஸ் டூ டுவெல்த் காண்டாக்ட் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபார் ஆன்லைன் அட்மிஷன் லாக்யூ டபுள் இந்த பிளஸ் ஒன்ல பார்த்துருப்போம் எப்படி வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ ஹியர் இந்த வேவ் ஆப்டிக்ஸ் இந்த வேவ் ஆப்டிக்ஸில் நம்ம டூ வேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்ட்ரஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அது டூ சோர்ஸஸ் வேணும் இந்த டூ சோர்ஸஸ் கம்பல்சரி இங்கே வேணும் அந்த டூ சோர்ஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாயிண்ட்டில் எப்படி இன்ட்ரஃப்ரன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் அண்டு தென் இப்போ டூ ஃபோர்ஸ் டூ சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லைட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை சூப்பர் பொசிஷன் பண்ண போகிறோம் இன் சூப்பர் பொசிஷன் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் டூவில் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் ஸோ ப்ளஸ் ஒன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வேவ்ஸில் நம்ம பார்த்துருப்போம் இன் ப்ளஸ் ஒன் வேவ்ஸில் அதாவது லெவன்த் லெசனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேவ்ஸில் கம்பல்சரி நம்ம பார்க்குறது எல்லாமே வேவ்ஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம் அந்த வேவ்ஸில் நமக்கு இன்டர்ஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக் எப்படி வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷன் டைஃப்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமோ அதேமாரி வேவ் ஆப்டிக்ஸில் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் த ஃபினோமினான் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ லைட் வேவ்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு டூ லைட் வேவ்ஸ் வேணும் டூ சோர்சஸ் வேணும் அந்த டூ சோர்சஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லைட் வேவ்ஸு ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது அப்படின்னா அந்த பாயிண்டில் நமக்கு வரக்கூடிய அந்த லைட் வேவ்ஸ் ஆனது இந்த மேக்ஸிமம் இன்டென்சிட்டியாக இருக்கலாம் இல்லை மினிமம் இன்டென்சிட்டியாக இருக்கலாம் அதாவது இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அட் த டைம் இன் இன்டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகலாம் ஸோ இப்போ இது எதனால் நடக்குது அப்படின்னா டியூ டு த இன்டர்ஃப்ரன்ஸ் ஆஃப் லைட் ஸோ இப்போ ரெண்டு சோர்ஸஸ்லேருந்து நமக்கு வருது லைட் சோர்ஸ் ஆனது வந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபேஸ் இங்கே ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் த சேம் சோர்ஸஸ் சோர்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சேமாக இருந்தாலும் ஸோ அது ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பிரித்து வச்சுருப்போம் ஸோ அப்படிங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு வேவ்ஸ் அந்த சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரேவானது நமக்கு அந்த வேவ் ஃபார்மில் இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ த இன்ட்ரஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் இன்ட்ரஃபரன்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள் த ஃபினோமினன் ஆஃப் சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வே லைட் வேவ்ஸ் விச் ப்ரொடியூஸஸ் இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி அட் சம் பாயிண்ட்ஸ் அண்டு டிக்ரீஸ் இன் இன்டென்சிட்டி அட் சம் அதர் பாயிண்ட்ஸ் ஸோ இப்போ நமக்கு இன்டென்சிட்டியில் சேஞ்சஸ் இருக்குது ஸோ நமக்கு டூ டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட் வேவை ரிசீவ் பண்ணுறோம் அந்த லைட் வேவ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டில் மீட் பண்ணும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி ஒரு சில பாயிண்ட்ஸில் நமக்கு இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும் கிடைக்கும் இதை தான் நம்ம இன்டர்ஃபன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல இப்போ நமக்கு சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரின்ஸிபல் வந்து நமக்கு யூஸ் ஆகுது ஏன் அப்படின்னா அதை மோர் தேன் ஒன் வேவ்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு இங்கே சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ரெஃபர் பண்ணணும் ஸோ சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் ரெஃபர்ஸ் டூ அடிஷன் ஆஃப் வேவ்ஸ் ஸோ மோர் தேன் ஒன் வேவ்ஸ் அப்படிங்கும் போது ரெண்டு வேவ்ஸும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது அப்படி மீட் பண்ணும் போது அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும் ஸோ அந்த சூப்பர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டூ வேவ்ஸ் வந்து மேக்ஸிமம் பீக்கு அட்டென்ட் பண்ணும் ஆர் மினிமம் பீக்கு அட்டென்ட் பண்ணலாம் இதை தான் நம்ம சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம்

ஸோ வெக்டர் அடிஷன் அப்படிங்கிறது என்னது இப்போ டூ வெக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டூ வெக்டர்ஸும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது அப்படின்னா த சம் ஆஃப் த வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இன்லவன்த்தில் ஸோ த ரிசல்டண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் த வெக்டர் அடிஷன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் டியூ டு இண்டிவிஜுவல் வேவ்ஸ் ஸோ இண்டிவிஜுவல் வேவ்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இண்டிவிஜுவல் லைட் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இடத்துல மீட் பண்ணுது அப்படி மீட் பண்ணும் போது நமக்கு சூப்பர் பொசிஷன் கண்டிஷன் கிடைக்கும் ஸோ சூப்பர் பொசிஷன் கண்டிஷனில் நம்ம இந்த ரெண்டு வேவ்ஸையும் அடிஷன் பண்ணுறதுக்கு அதாவது சூப்பர் பொசிஷனில் ரெண்டு வேவையும் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்குவோம் என்ன டாபிக் எடுத்துக்குவோம் அப்படின்னா இங்கே வந்து வெக்டர் அடிஷனை நம்ம கால் எடுத்துக்கலாம் ஸோ அண்டு தன் த ரிசல்டன்ட்டு டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ரிசல்டன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி மேக்சிமம் ஆர் மினிமம் எப்படி இருக்கும் ரிசல்டன்ட் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் மேக்ஸிமமாக இருக்கலாம் இல்லை மினிமமாக இருக்கலாம் ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ சூப்பர் இம்போசிங் வேவ்ஸ் ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து சூப்பர் இம்போசிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு என்ன சார் சூப்பர் இம்போசன் இந்த சூப்பர் பொசிஷன் சூப்பர் இம்போசிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேவ்ஸ் ஆனது ஒரு இடத்துல மீட் பண்ணோம் அப்படி மீட் பண்ணும்போது நமக்கு நமக்கு மேக்சிமம் ரிசல்டன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது ரிசல்டண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கிடைக்கும் மேக்சிமம் கிடைக்கலாம் ஆர் மினிமம் கிடைக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பி அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டில் மீட் பண்ணக்கூடிய இந்த வேவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ வேர்ஸும் நமக்கு சூப்பர் பொசிஷன் ஆகுது அப்படி சூப்பர் பொசிஷன் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ த க தீஸ் கான்செப்ட் ஹோல்டு குட் ஃபார் லைட் ஆஸ் வெல் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைட் வேவ்ஸில் வந்து கிடைக்கக்கூடிய இந்த கான்செப்டை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிறது எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிறது த டூ லைட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த சேம் லென்த்தில் இந்த பிங்கிற பாயிண்ட்டு கிடையாது அதாவது எஸ் ஒன் டூ பி எஸ் டூ பி எஸ் டூ டூ பி அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸ் கிடையாது ஸோ அதனால் ஸோ இப்போ எஸ் ஒன் அப்படிங்கிற கிடைக்கக்கூடிய அந்த வேவ்லேருந்து எஸ் டூ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வேவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நம்ம இங்கே என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபை அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த ஃபை அப்படிங்கிற அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நமக்கு பி அப்படிங்கிற பாயிண்ட்டில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த சூப்பர் பொசிஷன் ஆகுது அந்த இடத்துல தான் கிடைக்கக்கூடியது நம்ம இன்டர்ஃப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்குதா இல்லை மினிமம் இன்டென்சிட்டி கிடைக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ இந்த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கிறதுக்கு நமக்கு அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும் அண்ட் தென் மினிமம் இன்டென்சிட்டி கிடைச்சது அப்படின்னா அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருந்தால் நமக்கு மினிமம் இன்டென்சிட்டி கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ த டூ லைட் வேவ்ஸ் த டூ லைட் வேவ்ஸ் ஃப்ரம் டூ சோர்ஸஸ் இங்கே எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டூ லைட் சோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கலாம் எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிறது டூ லைட் சோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டு எங்கே மீட் பண்ணுது அப்படின்னா பி அப்படிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிற டூ லைட் சோர்ஸஸ்லேருந்து ட்ராவல் ஆகக்கூடிய அந்த லைட் வேவ்ஸ் ஆனது பி அப்படிங்கிறத பாயிண்டில் மீட் பண்ணுது ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் என்ன இருக்குது ஒரு ஃபைவ் அப்படிங்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் லைட் வேவ்ஸ் இந்த லைட் வேவை நம்ம என்ன ஃபார்மில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சினிசோடல் வேவ் ஃபார்மாக பார்க்க போகிறோம் ஸோ அப்போ அதனுடைய டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் த வேவ் ஃப்ரம் எஸ் ஒன் அட் எனி இன்ஸ்டன்ட் டி அட் பிஇஸ் ஸோ எஸ் ஒன்லேருந்து வரக்கூடிய அந்த வேவ் ஒரு குறிப்பிட்ட டைமில் ட்ராவல் பண்ணி எங்கே போய் மீட் பண்ணுது அப்படின்னா எங்கே அந்த போய் ரீச் ஆகுது அப்படின்னா பிங்கிற பாயிண்டில் போய் மீட் ரீச் ஆகுது ஸோ இப்போ இந்த எஸ் ஒன் பி அப்படிங்கிறது என்னது இந்த ஃபர்ஸ்ட்டு சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த லைட் வேவ் பிங்கிற பாயிண்ட்டில் போயிட்டு ரீச் ஆகுது அப்படின்னா அதனுடைய வேவ் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அட் த இன்ஸ்டன்ட் டைம் டீல பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும் போது அதுக்கான வேவ் ஃபார்ம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் சைன் ஒமேகா டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த தர ஒய் ஒன் அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வேவ் ஃப்ரம் த ஃபஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒய் ஒன் அப்படிங்கிறது த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏ ஒன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த த ஃபஸ்ட் வேவ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஃபஸ்ட் வேவ் ஏ ஒன் த சைன் ஒமேகா டி த தினிஷோடல் வேவ் ஃபார்ம் ஸோ ஒமேகா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஆங்குளர் ஃப்ரீக்குவன்சி அண்டு டி இஸ் த டைம் பீரியட் ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் த லைட் வேவ்ஸ் ஃப்ரம் த டூ சோர்சஸ் எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ எஸ் ஒன் எஸ் டூ அப்படிங்கிற ரெண்டு சோர்ஸஸ்லேருந்து நமக்கு லைட் வேவ் வந்து ட்ராவல் ஆகி பி அப்படிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது த வேவ் ஃப்ரம் எஸ் ஒன் அட் அன் இன்ஸ்டன்ட் டி அட் பி இஸ் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட் வேவுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஒய் ஒன் இஸ் இகவல் டு ஏ ஒன் சைன் ஒமேகா டி அடுத்தது செகண்ட் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேவ் ஃபார்ம் த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் டூ இஸ் இகோல்ட்டு ஏ டூ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ் அந்த ப்ளஸ் ஃபைங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஃபைவ் அப்படிங்கிறது த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஸோ ஃபஸ்ட் வே செகண்ட் வேவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஸோ ஒய டூ இஸ் இக்குவல் டு ஏ டூ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லலாம் ஏ டூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த செகண்ட் வேவோட ஆம்பிடியூடு தான் ஏ டூ ஒமேகா அப்படிங்கிறது ஆங்கில ஃப்ரீக்வன்சி டி அப்படிங்கிறது டைமு இந்த இதெல்லாம் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அப்படிங்கிறது இந்த ஃபைவ் டிஃப்ரென்ஸில் நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் நமக்கு ரெண்டாவது வேவானது ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அண்டு தென் ஸோ இதனுடைய ரிசல்டன்ட் நம்ம பார்க்கணும் இதனுடைய ரிசல்டன்ட் பார்க்கணும் அப்படின்னா அதை டூ வேவ்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆம்பிளிடியூடு ரெண்டு வேவும் பார்த்திங்கன்னா வேறு வேறு ஆம்ப்ளிடியூடு ஒன்று வந்து ஏ ஒன் ஏ டூ ஸோ ஆம்பிளிடியூட் அப்படிங்கிறத பற்றினா நம்ம லோயர் கிளாஸில் ப்ளஸ் ஒன்ல படிச்சிருப்போம் இந்த மேக்ஸிமம் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த வேவ் இதை தான் நம்ம ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ ரெண்டு வேவ் இருக்குது ஒய் ஒன் ஒய் டூ அப்படிங்கிற இந்த ரெண்டு வேவ் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் தென் எப்படி டிஃப்ரெண்ட்டு ஆம்பிளிடியூடில் ட்ராவல் ஆகுது அண்ட் த சேம் ஃப்ரீக்குவன்சி சேம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஏ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வேக்கும் செகண்ட் வேவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ரிசல்டன்ட்டு டிஸ்ப்ளேஸ்மெண்ட் த ரிசல்டன்ட்டு டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனா அது த டோட்டல் ஒய் ஒய்இசி கோல்ட்டு த சம் ஆஃப் டூ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சம் ஆஃப் டூ வேவ்ஸ் ஒய் இசி ஒய்இஸிகோல்ட்டு ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ இசி கோல்ட்டு ஏ ஒன் சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஏ டூ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா ஸோ ஒய் இஸ் இசிகோல்ட்டு ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ இஸ் இசிகோல்ட்டு ஏ ஒன் சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஏ டூ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ் ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம் பிகாஸ் த சைன் இங்கே வந்து சைன் அப்படிங்கிற அந்த வேவ் ஃபார்ம் இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணோம் சைன் காசெல்லாம் வந்து நம்ம சால்வ் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம்ஸை நம்ம எடுத்துக்குவோம்

ஃபை அப்படிங்கிறது இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ அது வந்து நம்ம டீட்டா இல்லை ஃபை ஏதோ ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ ஒய்இசிகள் டு ஏ சைன் ஒமகா டி ப்ளஸ் ஃபைவ் சரிங்களா இந்த ஃபார்முக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிசை யூஸ் பண்ணி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒயசிகால் த கேபிட்டல் ஏ மீன்ஸ் த ஆம்பிளிடியூடு ஸோ த ரிசல்டண்ட் ஆம்பிளிடியூடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ் இங்கே ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏ ஒன் ஏ ட டூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை டூ டிஃப்ரெண்ட் ஆம்பிளிடியூட்ஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ரிசல்டன்ட் ஆப்ளிடியூடை கால்குலேட் பண்ணுறோம் அப்போ அது ரிசல்டண்ட் ஆம்ப்ளிடியூட் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா த ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடு ஏ இஸ் ஈக்வல் டு கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஒன் ஏ டூ காஸ் ஃபைவ் ஸோ இது என்ன சார் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னா இந்த லெவன்த் லெசனில் த வெக்டரில் த அடிஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரிசல்டன்ட் வெக்டருக்கான ஃபார்முலா ஸோ ரிசல்டன்ட் வெக்டர் ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்டண்ட் ஆம்பிடியூடை பார்க்குறோம் ஸோ அப்போ ரிசல்டண்ட் ஆம்ப்ளிடியூடு அப்படின்னா கேப்டல் ஏ இசி கொல்ட்டு ஏ ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஒன் ஏ டூ காஸ் ஃபைவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அண்ட் தென் த ஆங்கிள் பிட்வீன் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வேவ்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா டி டா ஈசி கோல்ட்டு டேன் யூனிவர்ஸ் ஆஃப் ஏ டூ சைன் ஃபைவ் டிவைடட் பை ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ காஸ் ஃபைவ் ஸோ இது இந்த ஃபார்ம் ஆஃப்

இங்கே வந்து ஏ இஸ்ஈகுவல் டு ரூட் ஆஃப் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஒன் ஏ டூ காஸ் ஃபைவ் ஸோ இந்த கண்டிஷனில் த ஃபை இஸ் தென் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் த ஃபைவ் இஸ் தென் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ வேவ்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஃபைவோட வேல்யூ ஃபைவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த மாதிரி ஆர்ட் நம்பர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த மேக்சிமம் ஆம்பிளியூட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரிசல்டண்ட் ஆம்பிளிடியூட் இஸ் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ரிசல்டன்ட்டு மேக்னிட்யூடு எப்படி கிடைக்கும் இந்த ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூடு அப்படின்னா அதனுடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஸோ த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ வேவ்ஸ் வந்து ஒன்று ஜீரோ டிகிரியாவோ இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஃபைவ் இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா த ரிசல்டண்ட்டை ஆம்பிளிடியூடு வந்து நமக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும் ஸோ தென் ஸோ இப்போ ரிசல்டண்ட் ஆம்பிளிடியூடு மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வேறு ஃபைவ் இஸ் ஈகல் டு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ஃபைவ் ஸோ இதை நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணுறோம் ஆப்ளிடியூடுங்கிற ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ காசு ஃபைவ் காஸ் ஃபைவோட வேல்யூ இன் கேஸ் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஜீரோ இஸ் ஈகோல்ட்டு என்ன ஆகிடும் ஒன்று காசு ஜீரோவோட வேல்யூ ஒன் அப்படின்னு கிடச்சிச்சின்னா ஸோ அப்போ ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் தீக்வேஷன் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம எழுதலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம சிம்பிஃபை பண்ணி எழுதலாம் ஸோ அப்போ இங்கே வந்து ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு இருக்கிறதுனால ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம் அது எழுதணும்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ஏ இசிகால்ட்டு ஏ மேக்சிமம் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னா நமக்கு ஃபையோட வேல்யூ ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ஃபைவ் இப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அந்த ஆம்பிளிடியூட் ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூட் நமக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஆப்ளிடியூடு கிடைச்சிருச்சு ஆம்பிளியூடு மேக்ஸிமம் கிடைச்சிருச்சு அப்புறம் ஆப்ளிடியூடு மினிமம் பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஆம்பிளிவுடை வச்சுட்டு இன்டென்சிட்டி பார்க்கணும் வாட் இஸ் தன் ரிலேஷன் பெட்வீன் இன்டென்சிட்டி அண்ட் ஆப்ளிடியூடு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி எப்போ மேக்ஸிமம் கிடைக்கும் இன்டென்சிட்டி எப்போ மினிமம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கால்லேட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் இன்ட்ரஃப்ரன்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம நமக்கு ரெண்டு வேவ்ஸ் இருக்குது ரெண்டு வேவ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கால்கலேட் பண்ணணும் ஸோ தென் த ரிசல்ட் அண்ட் இஸ் மினிமம் ஸோ எப்போ சார் நமக்கு வந்து அண்ட் ஆம்பிளிடியூட் மினிமமாக கிடைக்கும் அப்படின்னா அப்போ அந்த ஃபை ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட வேல்யூ நம்ம என்ன கொடுக்கணும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபை சரிங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபை ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் நம்பரில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் ஆப்ளிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமமாக இருக்கும் ஸோ அப்போ ரிசல்ட் அண்ட் ஆப்ளடியூட் மினிமம் அப்படின்னா இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் கொடுத்தோம்னா காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன் அப்படின்னா இப்போ ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் டூ ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இது என்ன ஃபார்முலா ஏ ஒன் மைனஸ் ஏ டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா ஏ ஒன் மைனஸ் ஏ டூ ஹோல் ஸ்கொயர் அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மில் நம்ம எழுதலாம் ஸோ அப்போ அது ஏ மினிமம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மினிமம் இஸ்இிக்வல் டு ரூட் ஆஃப் ஏ ஒன் மைனஸ் ஏ டூ ஹோல் ஸ்கொயர் எப்போ வென் தென் பைஇஸிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பை த்ரீ பை ஃபைவ் பை செவன் பை நைன் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ட் நம்பரில் கொடுத்தோம் அப்படின்னா த ரிசல்ட் ஆம்பிளிடு வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா மினிமமாக கிடைக்கும் ஸோ அண்டு தென் இப்போ ஆம்பிளிடியூடு பார்த்தாச்சு அண்ட் தென் இன்டென்சிட்டி பார்க்கணும் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் ப்ரொப்போசல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ஆம்லிட்ட அப்படின்னு சொல்லலாம் ஸோ த திஸ் இஸ் த ரிலேசன் பிட்வீன் தன் ஆம்பிளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டி த நீட் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் ஸோ இது வந்து த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் ப்ரொப்போஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் இது இந்த இன்டென்சிட்டிக்கும் ஆம்பிளிடியூடுக்கும் என்ன சார் ரிலேஷன் அப்படின்னா இதுதான் ரிலே ரிலேஷன் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் ஐ இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஏ ஸ்கொயர் சரிங்களா ஸோ இப்போ ஏ எங்கெல்லாம் இருக்கோ ஆம்பிளிடியூடு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எப்படி மாற்றலாம் இன்டென்சிட்டியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈகுவேஷன் தெரியும் ஏ இஸ்இகல் டு ரூட் ஆஃப் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஒன் ஏ டூ காஸ் பை இதுதான் மெயினான ஆம்பிளிடியூடுக்கான ரிசல்டண்ட் ஆம்பிளிடியூடுக்கான ஈக்குவேஷன் ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஐ அப்படின்னு சப்ஷிக் பண்ணலாம் அப்போ ஏ ஒன் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம என்னென்னு சப்ஷிக் பண்ணலாம் ஏ ஒன் ஸ்கொயர் அப்படின்னா ஐ ஒன் அப்படின்னு சப்ஷிக் பண்ணலாம் ஏ டூ ஸ்கொயர் அப்படின்னா ஐ டூ அப்படின்னு சப்ஷிக் பண்ணலாம் அண்டு தென் ஏ ஒன் அப்படின்னா ஏ ஒன் அப்படின்னா என்னென்னு சப்ஷ்ரிட் பண்ணலாம் ரூட் ஐ அப்படின்னு சப்ஸ்க்ரிட் பண்ணலாம் சரிங்களா ஏ ஒன் அப்படின்னா ரூட் ஐ ஒன் ஏ டூ அப்படின்னா ரூட் ஐ டூ அப்படின்னு சப்ஷ்ரிப்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஆம்பிளிடியூடுக்கான ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஆம்பிளிடியூடை இன்டெர்ம்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டியில் நம்ம எழுதணும் அப்படின்னா ஐஇசி கோல்ட்டு ஐஇசிகோல்ட்டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் டூ ரூட் ஆஃப் ஐ ஒன் ஐ டூ இன்ட்டு காசு ஃபை அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ இதில் இந்த மேக்சிமம் இன்டென்சிட்டி மினிமம் இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்க்கலாமா இப்போ எப்படி ஆம்ப்ளிடியூட்டில் மேக்சிமம் மினிமம் பார்த்தமோ அதேமாரி இன்டென்சிட்டியில் நம்ம மேக்சிமம் மினிமம் பார்க்கலாம் ஸோ அப்படி மேக்சிமம் இன்டென்சிட்டி அப்படின்னா அதுக்கு பேர் அது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃப்ரன்ஸ் சரிங்களா மினிமம் இன்டென்சிட்டி அப்படின்னா அதுக்கு பேர் அது டிஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃப்ரன்ஸ் ஸோ வாட் இஸ் மீன் பை மேக்சிமம் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அப்படின்னு கேட்கலாம் இல்லை வாட் இஸ் மீன் பை கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃப்ரன்ஸ் அண்டு டிஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இதுவும் ஒரு ஒன் மார்க் தான் ஸோ இப்போ வாட் இஸ் த கண்டிஷன் டு ஃபார்ம் ஏ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ் ஆஃப் டூ வேவ்ஸ் ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கலாம் ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன சார் கண்டிஷன் ஸோ இப்போ ஃபைவோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஃபைவோட வேல்யூ நம்ம வந்து ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஃபை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ஃபை அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ மேக்சிமம் அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸாக இருந்துச்சு அதாவது மேக்சிமம் இன்டென்சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் எப்படி நம்ம ஆம்பிளிடியூடுக்கு வந்து ஈவன்னாக எடுத்துக்கிட்டோமோ ஃபையோட வேல்யூ அதேமாரி இங்கே ஃபை இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் பை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி என்ன அது என்ன இன்டென்சிட்டி த மேக்சிமம் இன்டென்சிட்டி ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ த ரிசல்டன்ட்டு மேக்சிமம் இன்டென்சிட்டியை நம்ம எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா த ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி த மேக்சிமம் இன்டென்சிட்டி வென் எ எப்போ கிடைக்கும் நமக்கு பைசிட்டு ஜரோ அப்படின்னு சப்ஷிட் பண்ணிணேன் ஸோ பையசிகள்ட்டு ஜீரோன்னு சப்ஷிட் பண்ணால் காசு ஜீரோ சிகோல்ட்டு ஒன்றுன்னு மாறிவிடும் ஸோ அப்போ இந்த ஐங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ மேக்சிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈகுவேஷன் எப்படி சார் சேஞ்ச் ஆகும் காஸ் பையோட வேல்யூ நமக்கு ஒன்னாகிடுச்சு அப்படின்னா ஐஇசிகள்ட்டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் டூ ரூட் ஆஃப் ஐ ஒன் ஐ டூ அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூடு மேக்ஸிமம் பார்த்துருக்குறோம் ஸோ ரிசல்டன்ட் ஆம்பிளிடியூடு மேக்ஸிமம் பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ ஐ இஸ் டேரக்ட்லி ப்ரிப்பர்சனல் டு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற லேசனை நம்ம ஆம்பிளிடியூடுக்கு எழுதணும் அப்படின்னா இங்கே வந்து டூ ஆம்ப்ளிடியூட் இருக்குது ஐ மேக்சிமம் இஸ் டைரெக்ட்லி ப்ரிப்பர்சனல் டூ ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாமா இதுதானே மேக்சிமம் இன்டென்சிட்டி ஸோ இது வந்து மேக்சிமம் ஆம்பிளிடியூடு இது வந்து மேக்சிமம் இன்டென்சிட்டி ஸோ இப்போ மேக்சிமம் இன்டென்சிட்டி அப்படின்னா நம்ம இந்த மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்லேருந்து காசு பையோட வேல்யூ ஜீரோனு சப்ஸூட் பண்ணோம் அப்படின்னா மேக்சிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும் ஸோ அந்த மேக்சிமம் இன்டென்சிட்டிக்கு பேர் தான் நமக்கு என்னது கன்ஸ்ட்ரக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் கன்ஸ்ட்ரக்ட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ்னால் என்ன கண்டிஷனு ப்ளஸ் இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ட்டிவ்வெர்ஃபரன்ஸ் அதாவது ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளஸில் கிடச்சதுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் மைனஸில் கிடைச்சதுனா நம்ம டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸுக்கு ஐ மேக்ஸிமம் ஸ்டார்ட்ல பஸ் சொல்லிட்டு ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ஹோல் ஸ்கொயர் அடுத்தது ஐ மேக்சிமம் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஐ ஒன் ஐ டூ ஸோ இது இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அதே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது சார் நமக்கு எப்போ சார் வந்து மினிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும் மினிமம் இன்டென்சிட்டி அப்படின்னா என்னது மினிமம் இன்டென்சிட்டி தான் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம் டிஸ்டிவ் இன்ட்ரிஃபரன்ஸ்னு சொல்கிறோம் ஸோ இப்போ மினிமம் எனக்கு எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னா அது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஃபைஇ கோல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பை ஸோ இந்த கண்டிஷன்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவும் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் இந்த கண்டிஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி என்ன இன்டென்சிட்டி மினிமம் இன்டென்சிட்டி அந்த மினிமம் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் கால்டஸ் த டிஸ்டிவ் இன்ட்ரஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ ரெண்டு வேவ்ஸ் இருக்குது அந்த ரெண்டு வேவ்ஸும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா அந்த மீட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த மேக்ஸிமம் கிடைச்சிது அப்படின்னா இன்டென்சிட்டி வந்து மேக்சிமம் கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ மினிமம் ரெண்டு லைட்டு மீட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்து மினிமம் இன்டென்சிட்டியாக கிடச்சிது அப்படின்னா அங்கே வந்து இன்டென்சிட்டி எப்படி கிடைக்கும் இன்டென்சிட்டியோட வேல்யூ வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட் லைனாக கூட கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது ஸோ அப்போ பேரும் சேர்ந்து ஒன்றுமில்லாத போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்ட்ரக்ட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ அப்போ இந்த மினிமம் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கால்டு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு என்ன சார் கண்டிஷன் ஃபைஇஸை கோல்ட்டு ப்ளஸ் ஆர் மினஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபை பை அப்படியே செவன் பை நைன் பை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்ட் நம்பரில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அது அது வந்து டிஸ்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஸோ த ரிசல்டன்ட் மினிமம் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அது ரிசல்டண்ட் மினிமம் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஐ மினிமம் இஸ் டேரெக்ட்லி இப்போ பர்சன் டூ ஏ ஒன் மைனஸ் ஏ டூ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா நான் மினியே சொன்னா அப்போ அந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபை ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பை கொடுத்தோம்னா காஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ என்ன மாறிவிடும் மைனஸ் ஒன்னாக மாறிவிடும் அப்போ மைனஸ் ஒன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஏ ஒன் மைனஸ் ஏ டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுவே நம்ம இன்டென்சிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐ மினிமம் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ மைனஸ் டூ ரூட் ஆஃப் ஐ ஒன் ஐ டூ ஏன் எங்கே சார் மைனஸ் வந்துச்சு அப்போ மைனஸ் இந்தல வரதுக்கு காரணம் என்ன அது நம்ம அந்த ஃபையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறோம் ஆர்ட் நம்பரில் கொடுத்துருக்குறோம் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் இன்டென்சிட்டி மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு கிடச்சிருச்சு கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்ட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடச்சிருச்சு சரிங்களா ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேஸ் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா என்ன சார் ஸோ இந்த கே ஆம்பிளிடியூடு நமக்கு ரெண்டு சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆம்பிளிடியூடு சேம் ஆம்பிளிடியூடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் த சேம் ஆப்ளிடியூட் த ஆம்பிளிடியூடு ஏ ஒன் அண்டு ஏ டூ அப்படின்னு எடுத்துருக்குறோம் இப்போ ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ டூ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி நம்ம வந்து ரிசல்டென்ட் இன்டென்சிட்டி பார்த்தோமா அந்த ரிசல்டென்ட் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா பாருங்கள் ஏ இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஒன் ஏ டூ காசு ஃபைவ் ஸோ இந்த ஈக்குவேஷனில் த போத் ஆம்பிளிடியூட்ஸ் ஆர் சேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் எல்லாமே ஏ தான் ஸோ அப்போ இது ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் நம்ம டூ ஏ ஸ்கொயர்னு எழுதலாம் ப்ளஸ் டூ ஏ ஒன் ஏ டூ நம்ம என்ன எழுதலாம் டூ ஏ ஸ்கொயர் அதாவது இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ அப்போ அது மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஸோ ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம் ஸோ ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயர் காஸ் ஃபைவ் சரிங்களா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணு இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டூ ஏ ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது வெளியில் எடுத்துக்கோ டூ ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் எல்லாமே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது நம்ம இன்னும் ரூட் விட்டு வெளியில் எடுக்கலை ஸோ இப்போ டூ ஏ ஸ்கொயர் இந்த ஒன் ப்ளஸ் காஸ் ஃபை அப்படிங்கிறத நம்ம எப்படி சிம்பிளைஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் காஸ்டீட்டா அப்படிங்கிறத நம்ம வேறு எப்படி சார் எழுதலாம் டூ கா ஸ்கொயர் ஃபை பை டூ அப்படின்னு எழுதலாம் சரிங்களா ஒன் ப்ளஸ் காஸ்டீட்டா அப்படிங்கிறத டூ கா ஸ்கொயர் ஃபைவ் பை டூ அப்படின்னு எழுதலாம் சரிங்களா இதுவும் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி ஈக்வேஷன் தான் ஸோ அப்போ இங்கே ஒரு டூ இங்கே ஒரு டூ இருக்குது இப்போ ஃபோர் ஆகிடும் ரூ ஃபோர் வந்து ரூட் அவுட்டு வெளியில் வருது அப்படின்னா டூ அடுத்து ஏ ஸ்கொயர் இருக்குது ஏ ஸ்கொயர் ரூட் அவுட் வெளியே வந்துச்சுன்னா ஏ இங்கே கா ஸ்கொயர் ஃபைவ் பை டூ இருக்கு இதுவும் ரூட் அவுட் வெளியில் வந்துச்சுன்னா என்னாது இதுவும் ரூட் அவுட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இது காஸ் ஃபைவ் பை டூ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஏ ஏசி கோல்ட்டு என்ன கிடைக்கிது ஏஏசி ஓல்ட்டு ரூட்டை வந்து கேன்சல் பண்ணு ரூட் அவுட்டு வெளியில் எடுத்துகிட்டோம் காமனாக இருக்கிற டைம் வந்து நிறைய இருக்குது அதனால் ரூட் அவுட் வெளியில் எடுத்துட்டோம் ஏஐசி கோல்ட்டு டூ ஏ காஸ் ஃபைவ் பை டூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து ஆம்பிளிடியூடை வந்து இன்டென்சிட்டி கூட ஈக்குவல் பண்ண நமக்கு ஆல்ரெடி தெரியும் வாட் இஸ் இந்த ரிலேஷன் பிட் இன் இன்டென்சிட்டி அண்ட் ஆம்பிளிடியூட் இஸ் இஸ் ஐஇஸ் டேரெக்ட்லி ப்ரொபர்ஸ் டூ ஏ ஸ்கொயர் அப்போ ஐஇஸ் டைரெக்ட்லி ப்ரொபர்ஸ் டூ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறனால ஏ ஓ ஸ்கொயர் பண்ணிக்கலாமா ஏவ ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன அது ஃபோர் ஏ ஸ்கொயர் கா ஸ்கொயர் ஃபைவ் பை டூ அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஐஇஸ் டேரக்ட்லி ப்ரொபர்ஸ் டூ ஃபோர் ஏ ஸ்கொயர் கா ஸ்கொயர் ஃபைவ் பை டூ அப்படிங்கிற கண்டிஷனை வச்சு நம்ம எழுதிக்கலாம் ஸோ தென் ஐ நாட் இஸ் டைரெக்ட்லி பர்சனல் டு ஏ ஸ்கொயர் இங்கே ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அது ஏ அப்படிங்கிறது ஆம்பிளிடியூடு ஸோ ஏன் சார் நம்ம வந்து ஐ நாட் அப்படிங்கிறதுனா இந்த ஒரே ஒரு ஆம்பிளிடியூடு தான் இருக்குது அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா என்னது ஒரே ஒரு இருந்துச்சுன்னா அப்போ ஒரே ஒரு இன்டென்சிட்டி தான் இருக்கும் ஸோ அந்த இன்டென்சிட்டி தான் நம்ம என்னென்ன எழுதணும் அப்படின்னா ஐ நாட் அப்படின்னு எழுதுகிறோம் ஸோ இதை வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து இப்போ ஏ ஸ்கொயருக்கு இருக்குறதெல்லாம் ஐ நாட்டுன்னு சப்ஸிட் பண்ணோம் அப்படின்னா ஐசி கோல் டு ஃபோர் ஐ நாட் கா ஸ்கொயர் ஃபைவ் பை டூ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஐயுசி கோல் டு ஃபோர் ஐ நாட் கா ஸ்கொயர் ஃபைவ் பை டூ சரிங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு இதில் மேக்சிமம் இன்டென்சிட்டி மினிமம் இன்டென்சிட்டி அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் இன்டென்சிட்டினால் என்ன சொல்லியிருக்கிறோம் ஃபையோட வேல்யூ ஜீரோ டூ பை ஃபோர் பை சிக்ஸ் பை அப்படின்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மேக்சிமம் இன்டென்சிட்டி அதாவது த ஆங்கிள் பிட்வீன் தன் ஃபஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவ் ஆங்கிள் எப்படி இருக்கணும் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆங்கிள் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும் சரிங்களா ஜீரோ வந்து இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும் ரெண்டு ரெண்டு வேவும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும் போதே நமக்கு மேக்சிமம் சூப்பர் பொசிஷன் ஆகும் சூப்பர் பொசிஷன் ஆகும்போது நமக்கு மேக்சிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும் சில டூ ஃபைவாக இருக்கலாம் டூ ஃபைவ் இல்லை ஃபோர் ஃபைவாக இருக்கலாம் அதாவது அந்த வேவ் அந்த வேவ் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட வேவ் லென்த் என்னது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒமேகா டி ப்ளஸ் அந்த ஃபைவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபுல் வேவ் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும் ஸோ அந்த வேவ் ஃபார்ம்ல பாதி தான் இருக்கு அதாவது அந்த வேவ் ஃபார்ம் ஃபைவ் இஸ் இவோல்ட்டு இப்போ ஃபைவ் ஆ இருக்கு இல்லை த்ரீ ஃபைவாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபென்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம இன்டென்சிட்டி மினிமம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கான கண்டிஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபைவ் இஸ் இகவல்ட்டு இன் கேஸ் ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த மேட்டர் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் காசு ஸ்கொயர் ஃபைவ் பை டூ இந்த ஃபை அப்படிங்கிறது வந்து ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ காஸ் ஜீரோ இஸ் இகல் டு ஒன்று ஜீரோ ஜீரோல்ட்டு ஒன்று அப்படின்னா அப்போ ஐ இஸ் டு ஃபோர் ஐ நாட் மட்டும் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் கண்டிஷன் ஐ மேக்ஸிமம் இஸ்வல் டு ஃபோர் இன்ட்டு ஐ நாட் சரிங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மினிமம் கிடைக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபை அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஃபைவ் அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ காசு ஃபை பை டூ ஃபை பை டூ அப்படின்னா நைன்ட்டி ஆகிடும் ஸோ நைன்ட்டி நைண்ட்டி காசு நைன்ட்டிஸுகள்ட்டு ஜீரோ ஆகிடும் ஸோ அப்போ ஐ மினிமம் இசிகோல்ட்டு நம்ம ஜீரோ அப்படின்னு எழுதிடலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வி கன்க்ளூட் தட் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபை த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபை பிட்வீன் த டூ வேவ்ஸ் டிசைடட் த இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளைட் அட் தட் பாயிண்ட் வேர் த டூ வேவ்ஸ் மீட் ஸோ இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேவ்ஸை வந்து டிசைட் பண்ணுது என்ன டிசைட் பண்ணுது இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளைட் வந்து மேக்சிமமாக இருக்கணுமா இல்லை மினிமமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபை தான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசைட் பண்ணுது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய டூ வேவ்ஸோட ஆம்பிளிடியூட் நமக்கு சேமாக இருந்தாலும் டூ வே சோர்ஸ் வந்து நமக்கு சேமாக இருந்தாலும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து நமக்கு ஒரே பாயிண்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது டூ வேவ்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் ஃபுல் வேவ் வந்து நமக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை அது அதை விட டூ டைம்ஸாக இருக்கா அதை விட ஃபோர் டைம்ஸாக இருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கிறதுக்கான சான்ஸு ஸோ மினிமம் இன்டென்சிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு வேவ் கிடைக்காம ஒரு பாதி வேவ் கிடைக்குது அதாவது இந்த வேவ் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி வேவ் தான் கிடைக்குது இல்லை முக்கால் அதாவது த்ரீ பை இல்லை ஃபைவ் பை அந்தமாதிரி கண்டிஷன் மல்டிபிள் ஆஃப் ஃபைவ்ஸ் வந்து ஆர்ட் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் டிஸ்ட்ரக்ட்டிவ் இன்டெஃபரன்ஸ் தான் கிடைக்கும் ஸோ இப்போ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கணும் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டெஃபரன்ஸ் கிடைக்கணும் இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸில் அப்படின்னா நமக்கு அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஜீரோ ஆர் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ஃபைவ் இந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும் அட் தட் கான்ஸ்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும்